So hello students, இது வீடியோ எடுக்க எடுக்க கட் ஆயிடுச்சு பட் அதையவே அப்படியே கண்டினியூ பண்றேன். எக்ஸசைஸ் 1.5 क्वेश्चन நம்பர் 4 12th மேத்ஸ். A boy is walking along a path y = ax² + bx + c. Through the point 3 points given, he wants to meet his friend at the point p 7,60. Will he meet his friend? Use Gaussian elimination method. So ஒரு சிறுவன் வந்து இந்த பாதையில் நடக்கின்றான். இந்த மூன்று புள்ளிகள் அந்த பாதையின் மீது உள்ளது. அந்த பாதையின் வழியாக செல்லும் பொழுது P7,60 என்ற புள்ளி வழியில் உள்ள அவனுடைய நண்பனை சந்திக்க விரும்புகிறான். இது வந்து அவனுடைய நண்பனை சந்திப்பானா அப்படின்னு. ஸோ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எஸ் ஹீ மீட்ஸ் ஹீ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யூ ஆர் யூஸிங் காஸ் நீக்கல் முறையை பயன்படுத்தணும். ஸோ இங்கே ஒய் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மூணு பாயிண்ட்டையும் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அட் -6,8 எக்ஸுங்கிற இடத்துல -6 ஒய் அப்படிங்கிற இடத்துல 8 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஸோ யூ ஆர் ஃபார்மிங் ஈக்குவேஷன் 1. தென் அட் -2,-12 யூ சப்ஸ்டிட் த செகண்ட் பாயிண்ட் அண்ட் ஃபார்மிங் த செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் சப்ஸ்டிட் த தேர்ட் பாயிண்ட் எக்ஸுங்கிற இடத்துல 3 ஒய் அப்படிங்கிற இடத்துல 8 சப்ஸ்டிட் பண்ணி யூ ஃபார்ம் 3 ஈக்குவேஷன். ஸோ இந்த மூணு ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு வி ரைட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் என்ன? இந்த வி ஆர் ரைட் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், ஒய் கோஎஃபிஷியன்ட் அண்ட் இஜட் கோஎஃபிஷியன்ட். இந்த கான்ஸ்டன்ட் வருது இல்லையா, மூணு கான்ஸ்டன்ட் 8, -12, 8 அதை வந்து இந்த இடத்துல எழுதிட்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கோடு வந்து நம்ம இந்த இடத்துல போட்டுக்கணும். நம்மளோட எய்ம் என்ன? எக்லான் ஃபார்ம், ஏறுபடி வடிவம் அதை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 4 0 ஆகணும், 9 ஜீரோ ஆகணும், 3 ஜீரோ அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதை 9 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், இதை வந்து 4 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணணும். ஸோ இங்கே இன்ட்டு நைன் இந்த 36 கீழே கொண்டு வர்றேன். அப்போ -36 ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிரும், தென் -1 தென் -8. அதே மாதிரி இதுவும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 36 கீழே கொண்டு வந்திருக்கு, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ +6 தென் -1 இந்த +8 கீழே வர்றப்போ -8 மாதிரி. ஸோ இதனுடைய கால்குலேஷன் இந்த இடத்துல எழுதியிருக்கு. இதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? ஆர் டூவை எதாவது மல்டிப்ளை பண்ணோம், 9 மல்டிப்ளை பண்ணி R1-ஐ செப்பரேட் பண்ணோம். அதே மாதிரி R3-ஐ 4 மல்டிப்ளை பண்ணி R1-ஐ செப்பரேட் பண்ணிவிட்டு அண்ட் திஸ் இஸ் ஈக்குவலன் டு இந்த ஆன்சர் வந்து எழுதிக்கிறோம். இப்போ இங்கே -6, 4, -58 எப்படி வந்ததுன்னா R2-வை யூ டிவைடு பை 2, இந்த 2 டிவைட் பண்ணுனா யூ ஆர் கெட்டிங் திஸ் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸு. அதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய எய்ம் வந்து இந்த 18 என்ன ஆகணும், 0 ஆகணும் இல்லையா. ஸோ அது 0 ஆகணும் அப்படின்னா இந்த செகண்ட் ரோவை கம்ப்ளீட்டாக யூ ஆர் மல்டிப்ளையிங் பை 3, தென் இதில் வந்து செப்பரேட் பண்ணுவோம். இந்த இடத்துல செப்பரேட் இல்லை, ஆட் தான், ஏன்னா இங்கே மைனஸ் சைன் இருக்கு இல்லையா, அதனால் அந்த சைனை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் இருக்கிறப்போ சரி, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அப்படியே இங்கே -18, +18 கேன்சல் ஆயிரும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிய அவசியம் இல்லை, ரெண்டுமே சேம் சைனாக இருந்திருந்தால் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஆப்போசிட் சைன் இருக்கிறனால இருக்கிற சைன் எடுத்து அப்படியே நம்ம இந்த இடத்துல எழுதிட்டோம். இப்போ வி கண்டினியூ. இப்போ இந்த இடத்துல வந்து -6, 4, -58. ஸோ யூ டோன்ட் திங்க் தட் இந்த மல்டிப்ளேஷனும் இங்கே எழுதிடக்கூடாது, இதெல்லாம் அதனால தான் இதெல்லாமே பென்சில் எழுதியிருக்கேன். இப்போ இங்கே தேர்ட் ரோ என்ன ஆயிரும், 0, இது 0 ஆயிரும், இது 18, இங்கே வந்து -150 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது இந்த கோடு எதுக்கு போடுறோன்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுங்க இந்த கான்ஸ்டன்ட்டை செப்பரேட்டாக பிரித்து காமிக்கிறதுக்காக இதை வந்து போடுறோம். இப்போ நமக்கு எக்லான் ஃபார்ம் வந்து கிடச்சிருச்சு. ஸோ ரோ எக்லான் ஃபார்ம் கிடச்சதுனால இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி XYZ கொஸ்டினில் இருக்கிறதுனால வி ஆர் யூஸிங் ஏபிசி. ஸோ 36A தென் -6B தென் +1C ஈக்குவல் டு 8. அடுத்தது இங்கே ஏ இல்லை இல்லையா, பி தான் இருக்குது. ஸோ -6BR தென் +4C ஈக்குவல் டு -58. நோ எஸ் நோ ஒய் தென் இஜெட்டு. ஸோ 18
ABC equal to இங்கே ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா மைனஸ் 150 இங்கே 10 வரும். நான் தான் இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே என்ன இருக்குது, 3 + 12 15 எழுதணும், நான் 18 எழுதிட்டேன். ஸோ இந்த இடத்துல 15 சி. ஸோ வித் இம்ப்ளைஸ் சி ஈக்குவல் டு இது இது கேன்சல் பண்ணால் என்ன வரும், மைனஸ் 10. ஸோ சி வேல்யூ வந்து மைனஸ் 10 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த சி வேல்யூ செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ சப்ஸ்டியூட், ஸோ மைனஸ் 6b தென் ப்ளஸ் 4 சிக்கு பதிலாக என்ன எழுதுகிறோம், மைனஸ் 10 ஈக்குவல் டு மைனஸ் 58. ஸோ மைனஸ் 6b மைனஸ் 40 அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் 40. ஸோ மைனஸ் 58 தென் ப்ளஸ் 40. ஸோ மைனஸ் 18. ஸோ வித் இம்ப்ளைஸ் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு b ஈக்குவல் டு 3 இல்லையா. ஸோ பி வேல்யூ வந்து 3 கிடச்சிருச்சு. இப்போ ஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் 1 எடுத்துக்க. ஈக்குவேஷன் 1ல் என்ன இருக்குது, 36a மைனஸ் 6 இன்ட்டு பிக்கு பதிலாக 3 தென் சி இஸ் மைனஸ் 10. அப்போ இந்த இடத்துல என்ன எடுக்கிறோம், மைனஸ் 10 ஈக்குவல் டு 8. ஸோ 36a மைனஸ் 18 மைனஸ் 10 ஈக்குவல் டு 8. தேர்ஃபோர் 36a ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 18 ப்ளஸ் 10. ஸோ 18 28 38 ஸோ 36 இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு 1. ஸோ மூணு வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மூணு வேல்யூ எடுத்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் ஃபார்ம் பண்ணோம். ஸோ பிகினிங்கில் ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் பாத் இல்லையா. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பாதையின் சமன்பாடு, இங்கே என்ன எழுதணும், பாதையின் சமன்பாடு. இங்கே என்ன இருந்தது, ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் தென் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன, ஏ வந்து 1 இல்லையா. ஸோ 1 எக்ஸ் ஸ்கொயர் தென் பியோட வேல்யூ 3x, சியோட வேல்யூ மைனஸ் 10. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த பாத். இப்போ நம்ம வந்து ஆட் பி 7,60 இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண. ஆட் பி ஹியர் 7,60 இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. ஒய் வேல்யூ ஃபஸ்ட்டு கன்சிடர் எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது, எக்ஸ்கொயர்டு ப்ளஸ் 3x மைனஸ் 10. எக்ஸ்கொயர்டு வந்து எக்ஸு 7. ஸோ 7 ஸ்கொயர் 3 × 7 மைனஸ் 10. ஸோ 49 ப்ளஸ் 21 மைனஸ் 10. ஸோ 70 மைனஸ் 10 ஈக்குவல் டு 60 ஈக்குவல் டு ஆர்எஸ்எஸ். பிகாஸ் ஒய் வேல்யூ என்ன நமக்கு, தேர்ஃபோர் இட் சாட்டிஸ்ஃபை த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை நட்டின. ஸோ எஸ் ஹீ மீட்ஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி